பாஸ்கா காலம் ஐந்தாம் வாரம் திங்கள் கிழமை. இன்றைய நற்செய்தி யோவான் நற்செய்தி அதிகாரம் 14. வாழ்வுதரும் இறை வார்த்தைகள் 6-14 முடிய. அக்காலத்தில் இயேசு தோமாவை நோக்கி, வழியும் உண்மையும் வாழ்வும் நானே. என் வழியாய் அன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை. நீங்கள் என்னை அறிந்திருந்தால் என் தந்தையையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் தந்தையை அறிந்திருக்கிறீர்கள், அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார். அப்போது பிலிப்பு அவரிடம், ஆண்டவரே, தந்தையை எங்களுக்கு காட்டும், அதுவே போதும் என்றார். இயேசு அவரிடம் கூறியது, பிலிப்பே, இவ்வளவு காலம் நான் உங்களோடு இருந்தும் நீ என்னை அறிந்து கொள்ளவில்லையா? என்னை காண்பது தந்தையை காண்பது ஆகும். அப்படி இருக்க, தந்தையை எங்களுக்கு காட்டும் என்று நீ எப்படி கேட்கலாம்? நான் தந்தையுள்ளும் தந்தை என்னுள்ளும் இருப்பதை நீ நம்புவதில்லையா? நான் உங்களுக்கு கூறியவற்றை நானாக கூறவில்லை, என்னுள் இருந்து கொண்டு செயலாற்றுபவர் தந்தையே. நான் தந்தையுள் இருக்கிறேன், தந்தை என்னுள் இருக்கிறார். நான் சொல்வதை நம்புங்கள். என் வார்த்தையின் பொருட்டு நம்பாவிட்டால் என் செயல்களின் பொருட்டாவது நம்புங்கள். நான் செய்யும் செயல்களை என்னிடம் நம்பிக்கை கொள்பவரும் செய்வார். ஏன், அவற்றை விட பெரியவற்றையும் செய்வார். ஏனெனில் நான் தந்தையிடம் போகிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் என் பெயரால் கேட்பதையெல்லாம் நான் செய்வேன். இவ்வாறு தந்தை மகன் வழியாய் மாட்சி பெறுவார். நீங்கள் என் பெயரால் எதை கேட்டாலும் செய்வேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி.